ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து இங்கே நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான். மட்டன் பிரியாணி எப்படி நாங்கள் செஞ்சோம்? இன்றைக்கி நாங்கள் மாடியில் தான் செஞ்சோம், 2.5 கிலோ அரிசியில், பாஸ்மதி அரிசியில். நாங்கள் எப்படி செஞ்சோம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். மாடியில் மம்மி டேடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்றைக்கி சமைச்சாங்க. எப்படி சமைச்சாங்க, எவ்வளோ குவான்டிட்டி, என்னென்ன போட்டோம், என்ன ஏது எல்லாத்தையும் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் glam&eat சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year. And a happy new year, and a happy new year. We wish you a Merry Christmas, and a happy new year. இந்த கிறிஸ்மஸை நல்லபடியாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நியூ இயர். இந்த நியூ இயரில் நம்ம எல்லா வளமும் செல்வமும் பெற்று ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம எல்லோரும் வாழணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம நியூ இயரை நம்ம வந்து 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங்கே நாங்கள் சர்ச் போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பிரியாணி செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் நாங்கள் வந்து மாடியில் தான் வந்து பிரியாணி செய்கிறோம். அடுப்பு வச்சு, அதுக்கப்புறம் கல் வச்சு, அதை பற்ற வச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, அந்த பிரியாணி இலை இருக்கலையா அதை போட்டாச்சு. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டு, இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஒரு பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் நல்லா இடித்து பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 25-30 வெங்காயம், அதை உரித்து அதையும் நாங்கள் அம்மியில் இடித்து அதை போட்டிருக்காங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் செம்ம டேஸ்ட் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்தது பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. இது ஒரு 12 வெங்காயம், அதை வந்து நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கணும். இதுக்கு வந்து நம்ம 2.5 கிலோ அரிசியில் பிரியாணி செய்கிறோம். இந்த 2.5 கிலோ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 22-25 பேர் சாப்பிட்லாம். நல்லா இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு, மூடி வச்சிட்டாங்க, ஏன்னா நல்லா வதங்கணும் அப்படின்றனால. அதுக்கடுத்தது ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, சும்மா கீறி போட்டிருக்காங்க காரத்துக்கு. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மார்னிங் சர்ச் போயிட்டு வந்தோம். சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த தக்காளி கட் பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பிரியாணி செய்ய நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன போடுறாங்க அப்படின்னா, புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து போடுறாங்க. போட்டுட்டு ரெண்டையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேர்ந்து அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அடுப்பில் செய்கிற தம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 10-12 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. பாவம், ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மாடியில் தானே செஞ்சோம். ஸோ வந்து எதுவுமே டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வெயில் தான், வெயிலில் தான் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டாச்சு, ஏன்னா நல்லா வதங்கணும் அப்படின்றனால. இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடியில் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த தீ வந்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது என்ன போடுறாங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 6 கரண்டி போடுறாங்க.
ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அது 2 கிலோ சேரும் அப்படின்னா கண்டிப்பாக 6 கரண்டி தேவைப்படுது. அதை வந்து இஞ்சியும் பூண்டையும் நல்லா அரைச்சி 6 கரண்டி போடுறாங்க. போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா அப்போ தான் இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸி அந்த மாதிரி வரும். அடுத்தது தயிர் சும்மா ஒரு கரண்டி ஊற்றுறாங்க, ஏன்னா தயிரும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றனால. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரியாணின்னாலே நம்ம எத்தனை வாட்டி தான் நம்ம பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி இது தான். எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது மட்டன் வந்து ஆல்ரெடி நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ கொட்டுறாங்க மம்மி. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மிளகாத்தூள் கொட்டுறாங்க, அது 3 கரண்டி. மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாவும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் காரத்துக்கு, அதனால் காரம்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை நார்மலாக சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சாச்சு, ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்றனால. எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்து வெந்திருக்கு, நல்லா வருது. ஆனால் என்னன்னா அதான் அடி பிடிக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிச்சிரும். அடுத்தது நெய் ஊற்றுறாங்க. நெய் ஃப்ளேவரே அந்த ஒரு தனி ஃப்ளேவர் தாங்க பிரியாணியில், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 படிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எதில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதிலேருந்து 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும் 1 படிக்கு. அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி லைட்டாக ஒரு கொதி வரப்போ நம்ம அரிசி போடணும். இப்போ அரிசி வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசியை அதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே இடத்துல அரிசி போடாமல் நல்லா அங்கங்கே அரிசி போட்டு நம்ம இது பண்ணி வைக்கணும். அடுத்தது 1/2 லெமன் அதை எடுத்து ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிட்டாங்க. 1/2 ஆஃப் வெந்திருக்கணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து தம் போட்டாங்க. போட்டுட்டு ஒரு இதுலேயும் கொஞ்சம் ஒரு பாதி தான் வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இதில் வந்து நல்லா பாருங்க, இப்போ எடுக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக ரைஸ் வந்து நல்லா வெந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக சூப்பராக வந்திருக்குலையா பிரியாணி. இப்போ மேலே நெய் ஊற்றுறாங்க. லாஸ்ட்டாக நெய் ஊற்றும் போது இன்னும் அந்த நெய்யோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றி மறுபடியும் நம்ம தம்மில் போட்டோம், ஏன்னா அந்த நெய் வந்து கடைசி வரைக்கும் வரணும், அந்த வாசனையே வந்து நல்லா உள்ள இதாகும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு, வீட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது சைட் பை சைட் சிக்கன் கிரேவி நடந்துட்டுருக்கு. சாரி இதை வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் சிக்கன் கிரேவி வீடியோ போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட இன்ஸ்டாவோட ஐடி, இதுலேயும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.